தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வேலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புங்க அதுவும் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த ஜாபுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆன் பெண் அப்படின்னு ரெண்டு பேருமே எலிஜிபிள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக ஜாப் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த ஜாப்பை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும் உங்களுடைய மொபைல் மொபைல் ஃபோன் மூலமாகவே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது எக்ஸாமினேஷனும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலமாகவே ஒரு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்கு அங்கே இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸ் நம்ம கீழே டெய்லி அங்கேயும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இன்ஃபோசிஸோட அஃபீஷியல் வெப்சைட்ல தாங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அபிஷியல் வெப்சைட்டு ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா எனி கிராஜுவேஷன் அதாவது டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை அளவுக்கு நீங்கள் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அதனால் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலே அப்ளை பண்ணலாம் சர்வீஸ் லைனில் தான் அவங்களை எடுக்கிறாங்க பிபிஓ சர்வீஸ் லைனில் ஷிஃப்ட் பேசிஸில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் லொக்கேஷன் வந்து சென்னைன்னு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் பெங்களூருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பெங்களூருக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் பெங்களூருக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரோ நான் சென்னைக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க சென்னைக்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கான வேலை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ஸ் கிளைண்ட்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு அவங்களுக்கான டெலிவரிஸ் எங்கே வருது அதுக்கப்புறம் அந்த கால்ஸ் அவங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது இந்த மாதிரி உங்களுக்கான சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா இந்த போஸ்டிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிவரபிள்ஸ் அவுட்லைண்டாக இருக்கும் அந்த டெலிவரி பிடிஸ் எங்கே அவுட்லைண்டாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்பெளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல பாருங்க அப்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க எடுத்த உடனே சைன் இன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க உங்கள் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க இல்லை ப்ரோ ஒன்றா அது வரைக்கும் சைன்இன் பண்ணதே இல்லை அப்படின்னா கீழே ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும் நீங்கள் இதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு வேலிட் இமெயில் ஐடி வேணும் வேலிட் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை ஆரம்பிச்சிக்கலாம் எடுத்த உடனே பாருங்கள் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல உங்களுடைய முதல் நேம் கொடுத்துருங்க அடுத்து லாஸ்ட் நேமில் உங்கள் லாஸ்ட் நேமு இமெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு நீங்கள் இடத்துல கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் மெயில வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அந்த மெயில் ஐடியும் அந்த பாஸ்வேர்டும் இந்த இடத்துல கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி லாகின் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம்லாம் கேட்டிருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்ததே வந்திருக்கும் நீங்கள் அதோட பார்த்துக்கோங்க கண்ட்ரி கோட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல ப்ளஸ் நைன் ஒன் கொடுத்துக்கோங்க இதான் இந்தியாவோட கண்ட்ரி கோடு அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரு தென் ஸ்கில்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு ஸ்கில் என்ட்ரு பண்ணணும் இப்போ உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தெரியும் அப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சப்போர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அப்படி கேட்டிருப்பாங்க உங்களுக்கு எந்த ஆஃபீஸ் தெரியுதோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் இந்த செக் பாக்ஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு சம்மிட் அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா மேலும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க ஸோ அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியும் இருக்கலாம் இல்லை ஆஃப்லைன் மூலியும் இருக்கலாம் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகுறிங்க அப்படின்னா உங்களுக்கான லேப்டாப் கிட்டு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க நீங்கள் அதன் மூலமாகவே இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த ஜாபும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு லேப்டாப் அண்ட் கிட் கொடுத்துருவாங்க அந்த கிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த கிட்ட யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே நீங்கள் இந்த ஒர்க்கை பார்த்துக்கலாம் சேலரியும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கிறதுனால நீங்கள் கட்டாயமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தவிர இந்த ஜாபில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி